வணக்கம், என் பெயர் கே எம் கார்த்திக். நான் தனியார் பொறியியல் கல்லூரி சங்கங்களின், அதாவது ஆசிரியர் சங்கங்களின் தலைவர். அதேபோல் தேசிய அளவில் தனியார் பொறியியல் கல்லூரி, தனியார் கல்லூரிகள், தனியார் கல்வி நிறுவனங்கள், அதாவது பள்ளிகள் உட்பட இவர்கள் எல்லாரையும் தொழிற்சங்கமாக ஒரு பெரிய அமைப்பாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தில் ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறேன். என்னுடன் சில பல ஆயிரங்கள் பேராசிரியர்கள் உடன் இருக்கிறார்கள். எங்களுடைய அமைப்பின் பெயர் ஆல் இண்டியா பிரைவேட் காலேஜஸ் எம்ப்ளாயீஸ் யூனியன், AIPCEU. தமிழகத்தை சேர்ந்த நான் இன்று தமிழக தலைப்பு செய்திகளில், ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி, அதை பற்றி ஒரு விளக்கம், ஆசிரியர் சார்பாக ஒரு விளக்கம் கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். பொறியியல் கலந்தாய்வு அண்ணா பல்கலைக்கழகமானது நடத்துகிறது. மூணு கட்ட கலந்தாய்வு முடிந்துவிட்டது. முடிந்துவிட்ட நிலையில் மாணவர் சேர்க்கை என்னவென்று பார்த்தால் 45,000-46,000 என்று சொல்கிறார்கள். ஆக இருக்கக்கூடிய இடங்கள் என்னவென்றால் 1.25 லட்சம். மூணு கட்ட கவுன்சிலில் சேர்ந்த மாணவர்கள் எண்ணிக்கை 45,000. ஆக இன்று மாணவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக மக்களுக்கு புரிய வைத்து விட்டார்கள். இனி பொறியியல் படிப்பு வியாபாரமாக நடத்த முடியாது, பொறியியல் படிப்பு சேவையாக நடத்தினால் நடத்தலாம். சரி, இப்போது என்னுடைய விளக்கங்கள் இரண்டு விளக்கங்கள் தரவிருக்கிறேன். முதல் விளக்கமானது, கல்வியாளர் என சொல்லப்படுபவர் யார், அவர் என்ன பணி செய்து கொண்டிருக்கிறார், அவர் மக்களுக்கு என்ன கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார், இதை பற்றி நான் சொல்லப் போகிறேன். இந்த நாடு பல தலைவர்களை பார்த்திருக்கிறது. பெரிய தலைவர்கள்லாம் நாட்டுக்கு கல்விக்காக, இந்த மக்கள் படிக்கணுன்றதுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. இந்தியா சுதந்திரம் அடையும் போது பட்டதாரிகள் இல்லை படித்தவர்கள் எண்ணிக்கை 10-15% தான், இன்று 70% மேல். இதற்கு காரணம் இந்த தலைவர்கள் தான். இவர்களெல்லாம் தங்களை கல்வி தந்தை என்று சொல்லிக்கொள்ளவில்லை. பெருந்தலைவர் காமராஜர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், டாக்டர் கலைஞர், இவர்களெல்லாம் பல வகைகளில் இந்த மக்களுக்கும் மாணவருக்கும் இந்த கல்விக்கும் பல சேவைகள் செய்திருக்கிறார்கள். இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள், ஸ்காலர்ஷிப்ஸ் ஃபண்ட்ஸ். அதே போல் அண்ணா பல்கலைக்கழகம் இவர்களால் உருவாக்கப்பட்டது. இதெல்லாம் அண்ணா பல்கலைக்கழகம் என்பது தேசிய அளவில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகமாகும். இதெல்லாம் வளர்த்த தலைவர்களே தங்களை கல்வி தந்தை என்றோ கல்வி தாய் என்றோ சொல்லிக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று லாபகரமான தொழில் நடத்துபவர்கள் மாணவர்களிடம் பணம் பெற்றுக்கொண்டு அந்த பணத்திலிருந்து ஒரு சொற்ப பணத்தை ஆசிரியரிடம் கொடுத்துவிட்டு அதில் இன்னொரு சொற்ப பணத்தை செலவினங்களில் செலவு செய்துவிட்டு கல்லூரி நிர்வாகத்தை நடத்திவிட்டு லாபத்தை பார்த்து கொண்டு விட்டு அவர்கள் தங்களை சொல்லிக்கொள்வது என்னவென்றால் கல்வி தந்தை, கல்வி சித்தப்பா, கல்வி மாமா, இப்படியெல்லாம் பல பேர்கள் தங்களை சொல்லிக்கொள்கிறார்கள். அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. மக்கள் கல்வியாளர் என்று ஒரு பெயர் சொல்லும்போது அவர்களுக்கு உண்மை நிலை, உண்மை பிம்பம் என்ன என்று தெரியவில்லை. ஆசிரியர் பல லட்சம் பேர் இருக்கக்கூடிய நாடு இது. சுமார் 1 கோடி பேர் தனியார் கல்லூரி, தனியார் பள்ளிகளில் மட்டும் வேலை செய்கிறார்கள். அரசு கல்லூரி, அரசு பள்ளிகளில் வேலை செய்பவர்கள் இன்னும் அதிகம். எல்லாம் சேர்த்து வச்ச பார்த்தா கோடிக்கணக்கில் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் கல்வியாளர் கிடையாதா? அவர்கள் கல்வியாளர் கிடையாது. கல்லூரி அதிகாரிகள், பல்கலைக்கழக அதிகாரிகள், இந்த ஸ்டேட்டரி ரெகுலேட்டரி பாடிஸ்னு சொல்லுவாங்க, மானியக்குழு, பல்கலைக்கழக மானியக்குழு, யூஜிசி, ஏஐசிடி, இவர்களில் இருக்கக்கூடிய அவர்கள் யாரும் கல்வியாளர்கள் என்றோ அழைக்கப்படுவது கிடையாது. ஆக மக்களுக்கு கல்வியாளர்கள் பற்றி ஒரு விழிப்புணர்வே இல்லாமல் இருக்கிறது. மக்களுக்கு விழிப்புணர்வே இல்லாத ஒரு கல்வியாளர் என்ற பெயரில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இவர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள். ஆக அவர்கள் செய்வது விழிப்புணர்வு கிடையாது, அவர்கள் செய்வது குழப்பம். லாபத்தை அதிகரிப்பது, அந்த லாபத்தை அதிகரிக்க என்ன செய்வது, இதை தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வியாளர் பெயரில் வரக்கூடியவர்கள் யார் வேணால் உள்ளுக்கு நுழைஞ்சிடலாம். ஒரு நிர்வாகத்தை நடத்துவோர், கல்வி நிர்வாகம், அதாவது டியூஷன் சென்டர்னு சொல்கிறாங்க, கோச்சிங் சென்டர் சொல்கிறாங்க, கேரியர் கன்சல்டன்ட்னு சொல்கிறாங்க, அட்மிஷன் கன்சல்டன்ட்ன்றாங்க, இன்னும் பலதரப்பட்ட கன்சல்டன்ஸ் இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கல்வியானது ஒரு நிறுவனமாக மட்டுமல்லாமல் ஒரு மல்டி லெவல் பிஸ்னஸாக இருக்கிறது. இந்த பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகி ஒரு மாத சம்பளம் வாங்குறவர் கல்வியாளர்னு சொல்லி அதில் ஏதாவது அவருக்கு மாத சம்பளம் கிடைச்சி சில ஆயிரங்களில் அவர் தன் குடும்பத்திற்காக சம்பாதித்தால் அதில் தவறு கிடையாது. சில கோடிகளை மனதில் வைத்துக்கொண்டு அந்த கோடிகளுக்காக மக்களை ஏமாற்றுவது, அதற்கு இந்த கல்வியாளர் என்ற பெயரை பயன்படுத்துவது தவறு. ஆக பத்திரிகைகள், ஊடகங்கள் கல்வியாளர் என்ற பெயரை பெரும் தலைவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அனைவரும் கல்வியாளர் கிடையாது. அப்படி என்றால் ஒவ்வொரு ஆசிரியரையும் நீங்கள் கல்வியாளர் என்று தான் அழைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் தயாரா? கல்வியாளர் என்று நான் பேசுகிறேன், என்னை கொண்டு செல்கிறீர்களா? ஆக கல்வியாளர், தயவு செஞ்சு அந்த கல்வியாளர் பெயரை பயன்படுத்த வேண்டாம்.
இது எனது தாழ்மையான வேண்டுகோள். இந்த கல்வியாளர் அப்போதுதான் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, அந்த கருத்துக்களில் உண்மை இருக்கிறதா என்பது மக்களுக்கு தெரிய வரும். இது எனது முதல் விளக்கமாகும். இரண்டாவது விளக்கம் என்னவென்றால், இந்த தேக்க நிலைக்கு என்ன தீர்வு? பொறியியல் படிப்பு இன்று போதுமான அளவில் சிறப்பாக இல்லை. இந்த போதுமான அளவில் பொறியியல் படிப்பு சிறப்பாக இல்லாததனால் பாதிக்கப்படப்போகிறது யார்? கல்வி நிர்வாகமா, மாணவர்களா, பெற்றோர்களா, இல்லை இந்த சமுதாயமா? ஆனால் இந்த கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காலேஜஸ்க்கு அட்மிஷன் இல்லை, காலேஜஸ்க்கு அட்மிஷன் இல்லைன்றாங்க. காலேஜஸ்க்கு அட்மிஷன் இல்லைன்றது சமுதாய பிரச்சனை கிடையாது, ஒரு கல்லூரி நிர்வாகத்தின் பிரச்சனை. அதே மாணவர்களுக்கு சென்றடையவில்லை என்று போராடினால் அதில் நியாயம் இருக்கிறது, அது ஒரு சமுதாய பிரச்சனை. பொறியியல் படிப்பு இன்று மாணவர் உங்களுக்கு கொடுத்த பாடம் என்னவென்றால், மாணவர் இந்த சமுதாயத்துக்கு சொல்லும் பாடம் என்னவென்றால், நான் இவ்வளோ காசு கட்டி படிக்க முடியாது, எனக்கு அந்த படிப்பு தேவையில்லை, ஏன்னா அதில் வேலை வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, வேலை வாய்ப்பு இல்லாததுக்கு மாணவரே காரணமாக சொல்கிறீங்க, அது தவறு. நான் பல சில நாடுகளில் வெளியில் வேலை செஞ்சுருக்கேன், தொழிற்சாலையிலையும் வேலை செஞ்சுருக்கேன். பிற நாடுகளில் வேலை செய்யும்போது எந்த நாட்டிலையும் நான் கேள்விப்பட்டது கிடையாது, இங்கே இந்திய தேசத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து கல்வித்தரம் குறைந்தவர்களாக இருக்கிறார் என்று யாரும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை, இன்றும் சொல்லவில்லை, சொல்லவும் மாட்டார்கள். ஏன்னா உலகம் ஃபுல்லாக அதிகமாக இருக்கக்கூடிய எக்ஸ்பாட்ரியாட் கம்யூனிட்டி யாருன்னு பார்த்தா இந்தியன்ஸ் தான். இந்தியர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வேலை செய்தால்தான் அவர்கள் தேசமே வளர்கிறது. யாருமே இந்தியன்ஸ் வந்து தே ஆர் நாட் ஆஸ் பர் த ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லி தடுப்பது கிடையாது. ஆனால் இந்தியாவுக்குள் அது நடக்கிறது. இதற்கு கல்வியாளர் ஒரு காரணமாக இருக்கிறார். இந்த கல்வியாளர்னு சொல்லிக்கிட்டு இந்த பேசக்கூடிய மக்கள் வந்து மாணவர் தரம் குறைவாக இருக்கிறது, ஆசிரியர் தரம் குறைவாக இருக்கிறது, என் கல்லூரி நிர்வாகத்தின் தரம் என்னவாக இருக்கிறது, தரம் கெட்டு இருக்கிறது. அந்த தரம் கெட்டு இருக்கிறத அவங்க சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்க தான் இவங்க. ஸோ மருத்துவ படிப்புலேருந்து நம்ம எடுத்துக்கொண்டோன்னா, இன்றைக்கி மருத்துவ படிப்பு சிறப்பாக இருக்கிறது, மாணவர்கள் அதில் சேரக்கூடிய அவர்களோட விருப்பமானது அதிகமாக இருக்கிறது. இதே மருத்துவக் கல்லூரியில் ஒரு பாடம், அதாவது ஒரு இன்டேக்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கல்லூரிக்கு 100 மாணவர்கள் சேர்த்துக்கொள்ளலாம், அதை 300 நீங்கள் மாற்றிடுங்க. நீங்கள் ஏதோ ஐடியா கொடுத்து எஜுகேஷனிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கல்வியாளர்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் 300 பேரை சேர்த்துக்கோங்க, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, சேர்த்துக்கோங்க, சொல்லுங்கள் சேர்த்துக்கோங்க, 300 பேர் சேர்த்துக்கோங்க, என்ன ஆகும்? 5 வருஷம் கழித்து பாருங்கள், அதே மருத்துவர் தெருவில் வந்து நிற்பாங்க. இதை தான் நேற்று இவங்க செஞ்சாங்க. நேற்று இதே கல்வியாளர், நான் உங்களை இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு கோச்சிங் சென்டர் நடத்துகிறேன், நான் உங்களை பட்டதாரி ஆக்குறேன், பொறியியல் படிப்பு கொண்டு வரேன், நாளைக்கு அதில் ஏகப்பட்ட ஐடி ஜாப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட இண்டஸ்ட்ரி வருது அப்படின்னு சொல்லி பல கல்லூரிகள் தொடக்க வச்சாங்க, மாணவர்களை சேர்க்க வச்சாங்க. அதோட ஒரு விளைவாக இன்றைக்கி பல கல்லூரிகள் சுமார் 70 கல்லூரிகளில் ஒரு மாணவர் கூட சேரலன்னு சொல்கிறாங்க. அதுக்கு யார் காரணம்? தவறான பரப்புரை, கேன்வாசிங், அதுதான் காரணம். அதை மீண்டும் அதை செய்து கொண்டிருப்பது தவறானது. இன்றும் என்ன சொல்கிறாங்கன்னா, வெவ்வேறு புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை மக்கள் முன்னே கொண்டு சென்றாங்க. அதாவது கல்லூரி நிர்வாகமும் தொழிற்சாலை நிர்வாகமும் ஒன்று சேரணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி முடியும்? தொழிற்சாலை லாபகரமான ஒரு தொழில் செய்ய முயற்சி செய்கிறாங்க, அதே தான் கல்லூரியும் செய்யுது. கல்லூரியில் இருக்கிறவங்க போய் தொழிற்சாலையில் வேலை செய்ய முடியாது, தொழிற்சாலையில் இருக்கிறவங்க வந்து கல்லூரியில் வேலை செய்ய முடியாது. ஒரு விருந்தோம்பலாக இன்டராக்ஷன் நடக்க வாய்ப்புள்ளது தவிர அதுவே முழு நேரமாக செய்ய வாய்ப்பில்லை. அப்போ தொழிற்சாலை நலிவடைந்து செல்லலாமா? தொழிற்சாலையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கல்லூரியில் பாடம் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, தொழிற்சாலை யார் நடத்துவா? ஆக தொழிற்சாலைகள் கல்லூரிகளை வளர்க்கணும், கல்லூரிகள் தொழிற்சாலைக்கு சேர்றதுக்கு ஏற்ற மாதிரி மாணவரை தயார் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு தவறான கருத்துக்களை மக்களுக்கு முன்னு கொண்டு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் மாணவர் வந்து அவன் தெளிவாக இருக்கிறான், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக இதுக்கு வந்து தீர்வு என்னான்னு பார்த்தா, சமுதாயத்துக்கு கல்வி வேணும், அதையும் ஆர்ட்ஸு படிக்கக்கூடாது. இன்றைக்கி ஆர்ட்ஸை வந்து புகழ்ந்து பேசுகிறாங்க, எங்கள் அப்பா ஆர்ட்ஸ் படித்தார், நான் மாஸ்டர் டிகிரி இன்ஜினியரிங், இன்றைக்கி இன்ஜினியரிங் டல்லாக இருக்குது, நானும் ஆர்ட்ஸ் படிக்க முடியுமா? அதை அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் ஆர்ட்ஸ் போங்க, சயின்ஸ் போங்க, அது தவறு. அதிக அளவு கல்வி பெற்றிருந்தா நம்மளோட இந்திய தேசத்தோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இன்று வேலைவாய்ப்பு கம்மியாக இருக்குது, நாளைக்கு 5 வருடம் கழித்து 10 வருடம் கழித்து அன்னைக்கு நான் போய் படிக்க முடியுமா? அன்னைக்கு எனக்கு வேலை இருக்கும், நான் படித்த படிப்புக்கு இன்ஜினியரிங் படிச்சிருப்பேன், எனக்கு வேலை இருக்கும், அடுத்து நான் 20 வருஷம் வேலை பார்ப்பேன், பல லட்சம் சம்பாதிப்பேன். கல்வி என்பது குறைக்கப்படக்கூடாது, அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். ஆகையால் பொறியியல் படிப்பை குறைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இந்த நிர்வாகங்களிலிருந்து அந்த கல்லூரிகளை பெற்று இந்த ஆசிரியர்களான எங்களிடம் அந்த கல்லூரியை கொடுங்க.
உங்களுக்கு அந்த பில்டிங்க்கு என்ன விலை, அந்த நிலத்துக்கு என்ன விலை, அந்த லெபரேட்டரி எக்யூப்மெண்ட்ஸ், அந்த பழைய கம்ப்யூட்டருக்கெல்லாம் என்ன விலை மொத்தமாக சொல்லுங்கள், நாங்கள் வாங்கிக்கிறோம். எங்களுக்கு பேங்க் லோனுக்கு கொடுக்கட்டும், நாங்கள் வாங்கிக்கிறோம். அந்த கல்லூரியில் நாங்கள் 100 பேர் வேலை செய்கிறோம், 75 பேர் வேலை செய்கிறோம், நாங்கள் வாங்கி நாங்கள் பெற்றோரோட சேர்ந்து பெற்றோர் ஆசிரியர் கழகமாக, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் சொல்கிறாங்க, அதுபோல் கழகமாக ஒரு கோஆப்ரேட்டிவ் யூனியனாக இந்த கல்லூரிகளை எடுத்து நாங்கள் நடத்துகிறோம். இப்போ ஆவின் சொல்கிறாங்க, ஆவின் என்பது ஒரு கோஆப்ரேட்டிவ் யூனியன், அதுபோல் அமுல்னு சொல்கிறாங்க கோஆப்ரேட்டிவ் யூனியன். இதுபோல் கோஆப்ரேட்டிவ் யூனியன்கள் கல்லூரிகளை நடத்த வேண்டும், சேவை அமைப்பாகவே கல்லூரிகள் இருக்க வேண்டும். மானிய கட்டணம் குறைந்த கட்டணத்தில், அதாவது குறைந்த கட்டணம்னா கல்லூரி நடத்த முடியாத அளவுக்கு நான் சொல்லலை, குறைந்த கட்டணத்தில் மாணவருக்கு எந்த கட்டணத்தில் நடத்த முடியுமோ அந்த கட்டணத்தில் நடத்தினால் அந்த கட்டணமானது நிர்வாக செலவும் ஆசிரியர் செலவுக்கு மட்டும் செல்லும் ஆயின் கல்லூரிகளை சிறப்பாக நடத்த முடியும். இதில் ப்ராஃபிட் மார்ஜின் என்பது இருக்கக்கூடாது. இன்று ப்ராஃபிட் மார்ஜின் என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுமக்களுக்கு தெரியாது. கல்வியாளர் யாராவது சொல்லிடுறாங்களா, அதை பற்றி பேசுகிறாங்களா? நோபடி டாக்ஸ் அபவுட் த ப்ராஃபிட் மார்ஜின். அது சேவை அமைப்பாக, சேவையாகவே இந்த கல்வி நடத்தப்பட வேண்டும், அதுதான் முடியும். இதுதான் வந்து வளர்ச்சி, இதுதான் பரிணாம வளர்ச்சி. திஸ் இஸ் த எவல்யூஷன். இதுதான் இன்னைக்கு வந்திருக்கு. வி ஹவ் கம் டு தி ஸ்டேஜ் ஃப்ரம் ப்ரீவியஸ் எரா. ஸோ ஃபாஸ்ட் இஸ் ஃபாஸ்ட். இனிமேல் வந்து எஜுகேஷன் இஸ் நோ மோர் அ பிஸ்னஸ் நவ், இட் இஸ் கோயிங் டு பி பியூர் சர்வீஸ் அண்ட் ஓன்லி வீ கேன் ரன் த சர்வீஸ். வி ஆர் இன்வால்வ் இன் த பிஸ்னஸ். ஆசிரியரான நாங்கள் இந்த பணியில் பல வருடங்களாக இருக்கிறோம். எங்களுக்கு தான் அந்த தொழில் தெரியும். அதில் நாங்கள் மாத சம்பளம் வாங்கிட்டு, நாங்கள் குறைந்த சம்பளத்தை வாங்கிட்டு அந்த நிர்வாகத்துக்கு பல லட்சம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு இத்தனை வருஷம் நாங்கள் வேலை செஞ்சுருக்கோம். எங்களால் தான் அதை சேவையாக நடத்த முடியும். ஆகையால் அரசாங்கமும் வங்கிகளும் எங்களுக்கு போதுமான உதவி செய்தால் இந்த சமுதாயத்துக்கு எங்களுக்கு இந்த சேவையை தொடர்ந்து சிறப்பாக செய்ய முடியும், மாணவருக்கு நல்ல கல்வி கொடுக்க முடியும். எந்த பெற்றோருமே தன் மகன் படிக்க வேண்டும் என்று தான் நினைப்பார். அது அதிக செலவு செய்து படிக்க வேண்டுமா, இந்த குறைந்த செலவில் படிக்க வேண்டுமா என்பது அவரது பாக்கெட் மணியை பொறுத்து. இன்று அவர் முடிவு செய்து விட்டார், இவ்வளவு செலவு செய்து நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சு நாளைக்கு அவன் என்ன சம்பாதிக்க போகிறான், ஒன்றும் சம்பாதிக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவர் படிப்பிலிருந்து பின்வாங்கிறார். இதே செலவு இன்னும் குறையும் பட்சத்தில் மாணவர் தாராளமாக கல்வியில் சேருவார், பொறியியல் படிப்பார். இன்று இல்லை என்றால் நாளை நமது நாட்டின் வளர்ச்சி கல்வியை பொறுத்து தான் இருக்கிறது. மனித வளம்தான் இந்திய தேசத்தின் பெரிய வளம். மனித வளத்தை மிஞ்சிய வளம் இந்திய தேசத்தில் கிடையாது. ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் த பிகெஸ்ட் ரிசோர்ஸ். இந்த வளம், அதாவது இத்தனை லட்சம் மக்கள், இத்தனை கோடி மக்களை படிப்பறிவில்லாமல் வைத்திருப்பது தவறு. படிப்பறிவு கொடுக்க வேண்டும். எந்த சிறந்த படிப்பு குறைந்த கட்டணம் கிடைக்குதோ அதை படிக்க வைக்கணும். அது இன்று வந்து பொறியியல் படிப்பு. ஆகையால் ஆசிரியர் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன்றது நேஷனல் பாடியாக யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காலாம் இருக்குது. இங்கே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்னு சொல்லிவிட்டு பேரளவில் தான் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு சக்தி கிடையாது. அங்கு அப்படி கிடையாது. அங்கு அந்த நிர்வாகத்தை, அந்த அரசின் முடிவை மாற்றி அமைக்கும் அளவிற்கு அவங்கள் வலுவாக இருக்கிறார்கள். ஆக பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன், அதே போல் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன்றது ஒரு கோஆப்ரேட்டிவ் யூனியனாக, ரெஜிஸ்டர்டு கோஆப்ரேட்டிவ் யூனியனாக கல்லூரிகளை நடத்தலாம். இன்று கல்லூரிகளானது ட்ரஸ்ட், இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் நடத்தப்படுது. அந்த ட்ரஸ்ட் ஆக்டில் நடத்தப்படுறதுக்கு பதிலாக கோஆப்ரேட்டிவ் யூனியனாக நடத்தப்பட்டால் அது இந்த சமுதாயத்திற்கு ஒரு விடிவாக அமையும். மாணவரும் விருப்பமுடன் கல்வி கற்பார், பெற்றோருக்கு அவரது பண சுமை குறையும், ஆசிரியர் பல லட்சம் ஆசிரியருக்கு, எங்களைப் போல் லட்ச லட்சமான ஆசிரியர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும், போதுமான ஊதியம் கிடைக்கும். ஏமாற்றப்பட மாட்டோம் நாங்கள். ஒரு தனியார் நிர்வாகத்தில் நாங்கள் வேலை செய்யும் போது ஏமாற்றப்படுறோம். எங்களுக்கு நாலில் ஒரு பங்கு தான் உண்மையான சம்பளம் வருது, அதெல்லாம். ஸோ சமுதாயத்தில் பணப்புழக்கமும் அதிகமாகும். த மணி ஃப்ளோ வில் இன்க்ரீஸ் இந்த சொசைட்டி. அதனால் இன்று ஆசிரியர் கையில் கல்லூரி நிர்வாகங்களை ஒப்படையுங்கள். அவ்வாறு ஒப்படைக்கும் போது இந்த சூழ்நிலைக்கு தீர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் என்னுடைய இரண்டாவது விளக்கம். சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, என்னையா சொல்கிற, வேலை கிடைக்க மாட்டேங்குது, என்னதுக்கு அவன் படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் முன்னாடியே விளக்கம் சொல்லியிருக்கேன். உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் எக்ஸ்பாட்ரியாட் கம்யூனிட்டி இன் த வேர்ல்டு பிலாங்ஸ் டு இந்தியா. இந்தியர்கள் தான் வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். கூகுளில் யார் வேலை பார்க்குறா? கூகுளிலேருந்து, மைக்ரோசாஃப்ட்லேருந்து, நாசாலேருந்து, எல்லா இடத்துலையும் எல்லாம் நீங்கள் போங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆக அங்கே எந்த நாடுமே இந்தியர்களுக்கு வந்து தகுதி குறைவாக இருக்குதுன்னு சொல்லவே கிடையாது. இந்தியர்கள் இரண்டு பேர் வேலை ஒரே ஆளாக செய்யக்கூடிய ஆற்றல் தான் இருக்குது தவிர
அவருக்கு தகுதி குறைந்தது என்று யாருமே சொல்லப்போவது கிடையாது. மேலும் ரொட்டீன் ஜாபை பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே சயின்டிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்ஜினியரிங் படிக்கிறவர் இன்ஜினியரிங் படிக்க தான் போகிறாரு. ஹி இஸ் நாட் கோயிங் டு பி சயின்டிஸ்ட். எவ்ரி இன்ஜினியர் இஸ் நாட் கோயிங் டு பி அ சயின்டிஸ்ட். ஸோ அவரோட குவாலிட்டி அன்னெசரியாக எவால்வேட் பண்ணும், அவரோட டியூட்டரோட குவாலிட்டி எவால்வேட் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஆசிரியரோட தரத்தை மீண்டும் மீண்டும் நிர்ணயித்து கொண்டே இருப்பது, அளவுகோல் வைத்து அவருக்கு மேலும் கட்டுப்படுத்துவது இதெல்லாம் வேண்டாம். ஆக பொறியியல் படிப்புக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நாளை உங்கள் மாணவர் படிக்க முடியாது. இன்றைக்கி உங்கள் பிள்ளைக்கு படிப்பு நீங்கள் கொடுக்குறீங்க, இன்றைக்கி அவருக்கு 20 வயசு, 15 வயசு, நாளைக்கு அவருக்கு 25 வயசு, 35 வயசு ஆயிரும். அப்போ நீங்கள் படிக்க வைக்க முடியாது. அப்போ வந்து நான் பொறியியல் படிக்க வைக்கலையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் பொறியியல் படிக்க வைக்கணும். அது குறைந்த செலவில் படிக்க வைக்கிறதுக்கு இந்த பெரிய மக்கள் அனைவரும் ஒத்துழைக்கணும். அதற்கு ஆசிரியரான எங்களுடைய ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கிறது. நன்றி.